நண்பர்களே வணக்கம். இப்போ மகா நட்சத்திரத்துக்குரிய ஒரு கோயிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே போய் வணங்கிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவர்களும் தங்களுக்கு ஆயுள் காலத்தில் அடிக்கடியோ இல்லைன்னா மகா நட்சத்திரத்தன்றோ வந்து வழிபட வேண்டிய திருத்தலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாலிங்கேஸ்வர திருக்கோயில். இந்த திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒடுக்கம் தவசி மேடை அப்படிங்கிற இடத்துல மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் வந்து அமைஞ்சிருக்குது, சரிங்களா? இங்கே பரத்வாஜ மகரிஷி அப்படிங்கிற ஒரு மகரிஷி வந்து சமாதி அடைஞ்ச நிலை வந்து இருக்குது, சரிங்களா? தல வரலாறு வந்து பார்த்திங்கன்னா சீதையை மீட்டு அயோத்தி திரும்பிய ராமர் தேவகுருவின் புத்திரரான பரத்வாஜரை சந்தித்தார். அவரது உபசரிப்பை ஏற்றார். அவர்களுடன் ஆஞ்சநேயரும் வந்திருந்தார். அப்போது தனக்கு உதவிய ஆஞ்சநேயருக்கு மரியாதை செய்யும் விதமாக தனக்கு உணவு பரிமாறிய இலையின் நடுவில் ஒரு கோடு போட்டார். ஒரு பக்கத்தில் இருந்த உணவை அவரை உண்ணும்படி பணித்தார். இந்நிகழ்விற்கு பிறகுதான் வாழை இலையின் நடுவில் கோடு வந்ததாக கர்ண பரம்பரை கதை ஒன்று கூறுகிறது. இத்தகு சிறப்பு மிக்க பரத்வாஜர் இத்தலத்து மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டதாக தலபுராணம் கூறுகிறது, சரிங்களா? மதுரையில் வந்து மீனாட்சியை பிரதிஷ்டை செய்த ஐந்து முனிவர்களில் இவரும் ஒருவராமா. மீனாட்சி வந்து பிரதிஷ்டை செஞ்ச அஞ்சு முனிவர் இருக்காங்களாமா, அந்த அஞ்சு முனிவரில் வந்துட்டுனா பரத்வராஜர் ஒருவராமா. அப்போ அந்த அஞ்சு முனிவர்கள் யாருன்னு அப்புறம் நம்ம பார்ப்போம். மகா நட்சத்திர கோயில், சரிங்களா? இது வந்து மகா நட்சத்திர கோயிலாக இருக்குது. கோயில் முகப்பில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பீடங்கள் வந்து உள்ளன. சிவனை தரிசிக்க வரும் அடியார்களின் பாதம் தன் மீது பட வேண்டும் என்பதற்காக பரத்வராஜர் இந்த நிலையில் இங்கு இருப்பதாக சொல்கிறார்கள். இவர் ஒரு தவமேடையில் யோகத்தில் மனதை ஒடுக்கி சிவனை வழிபட்டார். இதனால் இத்தலத்திற்கு ஒடுக்கம் தவசி மேடை என்ற பெயர் ஏற்பட்டது. பரத்வாஜர் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்பதால் மாதந்தோறும் மக நட்சத்திரத்தில் இங்கு சிறப்பு பூஜை நடக்கிறது. இந்த பூஜையில் பல ரிஷிகளும் மகான்களும் அருவமாக கலந்து கொள்வதாக ஐதீகம். மகத்தில் பிறந்ததால் ஜகத்தை ஆளலாம் என்பது பழமொழி. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரத்வாஜரை குருவாக கொண்டு மகம் பஞ்சமி சஷ்டி ஏகாதசி துவாதசி பிரதோஷம் மாத சிவராத்திரி நாட்களில் இத்தல இறைவனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட்டால் வாழ்வில் நல்ல நிலையை அடைவார்கள் என்பது ஐதீகம். இரண்டு அம்பிகையர் சிவனுக்கு வலது பக்கத்தில் உள்ள சன்னதியில் மாணிக்கவல்லி மரகதவல்லி என்ற இரண்டு அம்பிகையர் காட்சி தருகின்றனர். மதுரையில் அருளும் மீனாட்சி அம்மன் பெயரால் இவர்களுக்கு இப்பெயர் சூட்டப்பட்டது. கிழக்கு நோக்கி இந்த சன்னதிக்குள் அம்பாள்கள் இருவரும் தெற்கு நோக்கி மதில் ஓரத்தில் உள்ளனர். சன்னதிக்குள் எட்டி பார்த்து தான் இவர்களை தரிசிக்க முடியும். இத்தகைய அமைப்பிலான சன்னதியை காண்பது அரிது. இத்தலத்தில் எப்போதும் யோகிகளும் தபசிபிகளும் சிவனை அரூபமாக பூஜை செய்து வருகின்றனர். பெண்களால் இவர்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதால் தான் அம்மன் சன்னதியில் அம்மன் வெளியே தெரியாமல் சுவரை ஒட்டி அருள்பாலிப்பதாக தல வரலாறு கூறுகிறது. சூரிய தரிசனம் சிவராத்திரியை ஒட்டி 30 நாட்களும் சூரிய ஒளி மூலவர் மீதும் படும் காலில் சூரியன் ஒளி கதிர்கள் சிவன் மீதும் மாலையில் பைரவர் மீதும் விழுவது சிறப்பு. திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா மாசி மகத்திலையுமே திறக்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் நடந்து திறக்குது. இருப்பிடம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து நத்தம் செல்லும் வழியில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விராலிபட்டி பிரிவு ஸ்டாப்புக்கு சென்று அங்கிருந்து 2 கிலோமீட்டர் மினி பஸ்ஸில் சென்றால் இக்கோயிலை அடையலாம். ஆட்டோ வசதி உண்டாமா? பஸ் வசதி இருக்குதுங்க. நான் போயிருக்கிறேன் அந்த கோயிலுக்கு, அற்புதமாக இருக்கும். பஸ் வசதி இருக்குது, நீங்கள் வந்து போய் வணங்குறதுனா வணங்கிக்கலாம். யாரெல்லாம் மகன் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில சிறப்பான விஷயங்கள் நடக்கும். நன்றி, வணக்கம்.